பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உண்மையிலே எனக்கு வலிக்கல கிருஷ்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், லேசா தான் வலிச்சது. அப்ப பக்கத்துல அம்மா இருந்தாங்க நான் சொன்னேன், இப்ப பக்கத்துல தான் நீ இருக்கே, இனி எந்த பயமும் இல்ல சரியா? மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை. சரி சரி வா, எல்லாரும் கிளம்பி இருப்பாங்க, நாமளும் போலாம். வா பாத்து. என்னடா பச்சை தண்ணி ஊதி தெரியா? என்னாச்சுண்ணே? மனுஷ குடிப்பா வழக்கமா மிக்ஸ் பண்ற மாதிரி தானே பண்ண? அப்படியா? அப்ப நீ குடி. அண்ணே நான் லைட்டாலாம் குடிக்க மாட்டேனே. நடப்பாவி, அப்ப நான் மட்டும் குடிக்கணுமா? டேய் கரெக்டா மிக்ஸ் பண்ற பண்ற. சரிண்ண பண்ணு. ஏண்டா அண்ணே இந்த சிப்ஸ் ஏண்டா வட்டமா இருக்கு? அது வட்டமா வெட்டி பொரிச்சிருக்காங்கண்ணே, அதான் வட்டமா இருக்கு. அது எனக்கு தெரியாதா? நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? டேய் இந்த சிப்ஸ் ஏன் வட்டமா இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. அந்த வாழ்க்கையில நொந்து போய் அதை நினைச்சி நினைச்சி குடிக்கிறோம்ல, அப்ப இந்த சிப்ஸ் அந்த வாழ்க்கைய நினைச்சி கழிச்சுட்டுன்னு காலி பண்ணுண்ட, அப்பதான் பிரச்சனை செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் சிப்ஸ் வட்டமா இருக்கு. இப்படி ஒரு மொக்கையான விளக்கத்தை இப்பதான் கேக்குறேன். டேய் என்னடா ரொம்ப மொக்கையா இருக்கா? இல்லண்ண, ரொம்ப பெரிய விளக்கத்தை இப்படி ஈஸியா புரியுற மாதிரி உங்களால மட்டும் தானே சொல்ல முடியும். இப்ப எப்படி இருக்கு? சூப்பர். என்ன வாத்தி நம்ம விளக்கம் எப்படி? அட என்ன வாத்தி பார்ட்னர், கோபமா இருக்கியா? இல்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். கூல் வாத்தி பார்ட்னர், கூல். டென்ஷன் உடம்புக்கு ஆகாது, ரிலாக்ஸா இரு. என்ன ரிலாக்ஸா இருக்கிறது? என்ன நடக்குது? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்க. நீயும் ஜாலியா இரு வாத்தி பார்ட்னர். நான் எப்படியா ஜாலியா இருக்கிறது? அங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பட்டும் கிளம்பட்டும். யோ ரிசப்ஷன் நடக்க போதியா? நடக்கட்டும். சரி அப்ப கல்யாணமா நடந்துரும், அதுக்கு சேர்த்து தண்ணி அடிச்சிரு. என்ன நிறுத்த வேண்டி என்ன பண்ண போற? எப்படியா கல்யாணம் நிக்கும்? என்ன எதுவும் பண்ண வேணாம் சொல்லிட்ட, நீ என்ன பண்றன்னு சொல்ல மாட்டேங்கிற. நடக்காது பார்ட்னர், அதான் நடக்காது. நடக்காதா? ஆமா எல்லாம் நடக்கும், ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. நீ டென்ஷன் ஆகாத பார்ட்னர். இங்க பாரு என்ன மாதிரி கூலா என்ஜாய் பண்ணு. என்ன சரக்கு அடிக்கிறியா? ஏய் பார்ட்னருக்கு ஒரு பெக்கு ஊத்தி கொடுற. சரி என்ன சொல்ற, எப்படி நிக்க, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லியா? சொல்றேன். இப்ப உனக்கு என்ன, அந்த மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்ட கூடாது தானே? அவன் கட்ட மாட்டான், நீ ரிலாக்ஸ். எப்படி? அது சஸ்பென்ஸ், அது சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீ நினைச்ச மாதிரியே மாப்பிள்ள வீட்லயே கல்யாணத்தை நிறுத்துவாங்க. அப்ப நீ என்ன பிளான் பண்ணி அந்த உஷா கழுத்துல வெற்றிய தாலி கட்ட வைக்கிறிய வச்சுக்கோ, அது ஓ வேலை. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே கல்யாணத்தை நிறுத்துவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. அந்த உதய வீட்ல இப்ப எல்லாருமே கல்யாணத்தை நடத்துற ஆசையில இருக்காங்க, எப்படி நிறுத்துவாங்க? உண்மையதான் சொல்றியா? பாரு பார்ட்னர், இந்த ராஜப்பா நம்பினவங்களுக்கு தோல்வியே இல்லை. கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கும் நிக்கும் நிக்கும்டா. பாத்துப்பா
பா சார், நல்லா இறுக்கி கட்டுங்க. காத்துல கீத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் உழுந்துரு போகுது. சரிங்க சார். வர்றவங்க பார்வைக்கு தெரியற மாதிரி நல்லா திருப்பி வை. ஓகே சார். எப்பா பூ நல்லா தெரியலப்பா, இன்னும் நல்லா கிராண்டா டெக்கரேட் பண்ணுங்க. பண்ணிடுறோம் சார். மேடையெல்லாம் அலங்காரம் பண்ணிருங்க. மாப்பிள்ள பொண்ணு இப்ப வந்துருவாங்க. சரிங்க சார், பண்ணிடுறோம் சீக்கிரம். அப்புறம் மேல சேர் எல்லாம் கலைஞ்சிருக்கு, ஒழுங்கா அதை சரியா போடுங்க. ஓகே சார், பண்ணிடுறோம் சீக்கிரம். நீங்க போங்க. ஓகே சார். அதா பொண்ணு வந்தாச்சு, ஆர்த்தி எடுத்துட சொல்லு. மல்லி பா சீக்கிரம் ஆத்தா. இது வரேன்ப்பா வரேன், அவசரப்படாதீங்க. ஏன் இவ்ளோ அவசரம்? உள்ள போனேன்.